ஹாய் அண்ட் வெல்கம் டு வாங்க சினிமா பேசலாம் வித் இளங்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தில் பேச்சாரா. படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு பே மை ரெஸ்பெக்ட் டு த லேட் ஆக்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புத். வாட் அன் ஆக்டர், வாட் அ லாஸ். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சரால் அஃபெக்ட் ஆன ஒரு ரெண்டு பேர், ஒரு ஆண் ஒரு பெண், மீட் பண்ணி தே ஃபால் இன் லவ். இந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, கேன்சர்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அண்ட் ஹவு தே ஓவர் கம் ஆல் தட் அப்படின்றதான் ஒரு கதை. புக்கில் கூட பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 30 பேஜ் நான் அழுது அழுது பார்த்தேங்க. அதே மாதிரி தான் இந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் இந்த படத்தில். ஒரு பக்கெட்டை கூட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா அப்படியே ஃபில் ஆகிட்டே வரும். அந்த அளவுக்கு கண்ணீர் ஊத்த ஊத்த நான் பார்த்தேன். அந்த படத்தை பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஷியோர் இவர் தவறிட்டார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்ப்போம். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஜஸ்டிஃபை த ஃபிலிம். ஒரு ரிவ்யூவா ஐ வாண்டட் டு மேக் ஷுர் இட்ஸ் 100%. படம் இஸ் வர்த்ங்க. ஸ்டோரியும் வேற லெவலில் கூட்டினு போயிருக்காங்க. அதாவது ஒரு ஹாலிவுட் கதையை எப்படி இந்தியனுக்கு நம்ம வந்து மாற்ற முடியும், அந்த ஒரு ஸ்பைசஸ் போட்டு சாங் போட்டு அதை பற்றி நான் யோசிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் வரியடாக தான் இருந்தது. பட் தேவ் டன் அன் எக்ஸப்ஷனல் ஜாப். படத்தில் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை டேரக்டர் முந்தைய படத்துலலாம் காஸ்டிங் டேரக்டராக ஒர்க் பண்ணதுனாலயோ, ஈவன் சுஷாந்த் சிங் மொதல் படத்தில் அவர் தான் காஸ்டிங் டேரக்டர், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரில, எல்லா கேரக்டருக்கும் பக்காவாக ஆள் சூஸ் பண்ணி உட்கார வச்சுக்கிறாரு. மொத்தமாகவே இந்த படத்தில் ஒரு 5 கேரக்டர் 6 கேரக்டர் வச்சு தான் கதையே மூவ் ஆகுது. அந்த 5 கேரக்டருக்கும் காஸ்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு பெங்காலி அப்பானா இப்படி தான் இருப்பார், ஒரு பெங்காலி மம்மினா இப்படி தான் இருப்பாங்க, அந்த டிப்பிக்கல் மம்மி இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பெங்கால்லேருந்து, அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த நம்ம ஹீரோ சுஷாந்த் சிங் அவன் வந்துட்டு ஒரு தமிழ் பையன் நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ அந்த பாட்டி வந்துட்டு இந்த தம்பி பால் குடி அப்படின்னு தான் சொன்னாங்க, அதனால தமிழ் பையன் தான் நினைக்கிறேன். ஹூ இஸ் அன் ஆவிட் ஃபேன் ஆஃப் ரஜினி. ஒரு ரஜினிசம் வந்துட்டு வேற லெவலில். ஈவன் ஒரு சீரியஸான சீனில் வந்து ஒருத்தன் வந்து ரஜினியை வந்து தப்பாக பேசும்போது கூட ஹூஸ் ரஜினி அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். அப்போ இவன் வந்து ஹி கெட்ஸ் பர்சனலி ஹர்ட். அந்த அளவுக்கு வந்து தூக்கி நடிச்சிருக்காங்க. மேபி பிகாஸ் தே வாண்டட் டு அட்ரஸ் ஆல் சவுத் இந்தியன் யூனோ பீப்புள் ஆல்சோ ஒரு ரஜினிசம் கூட்டு வந்திருக்கலாம். பேரில் கூட பார்த்தீங்கன்னா இமானுவல் ராஜ்குமார். ராஜ்குமார் எல்லாருக்கும் தெரியும், கனடா சூப்பர் ஸ்டார். ஒருவேளை அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டாக இருக்கலாம், பட் ஹீஸ் டன் ஜஸ்டிஃபிகேஷன் ஜாப் ஃபார் இட். காஸ்டிங் ரெண்டாவது, நான் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் திஸ் லேடி. மேன் எப்படி மேன், மொதல் படம் ஹீரோயின் தாங்க சொல்கிறேன், மொதல் படத்துலேயே இப்படி ஒரு இம்மென்ஸான ஒரு கேரக்டர், அதாவது ஒரு எமோஷ்னலி ட்ரெயின்டு கேரக்டர், அழுகணும், ஹாப்பியாக இருக்கணும், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸஸ் தட் ஷி ஹஸ் டு மேக், அண்ட் ஷி இஸ் டன் அ ப்ரில்லியன்ட் ஜாப். சஞ்சனா சாகின்னு நினைக்கிறேன் பேர், இஸ் டன் அ ப்ரில்லியன்ட் ஜாப். முகேஷ் டைரக்டர் மெயினாக எல்லாருக்கிட்டையும் ஒர்க் வாங்குற விதம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒரு இடத்துல சுஷாந்த் சிங் வந்துட்டு நம்ம கபாலி என்ட்ரன்ஸ் போயிருக்கோம், அங்கே ஒரு சீன் நடக்கும் பாருங்க, பா புல்ல அருகே பேசும்போதே அப்படியே கண்ணெலாம் ஊத்து. ஓ மை காட், சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக பேசப்படுங்க. ஜம்ஷெட்பூர் அப்படின்ற ஊர் பார்த்தீங்கன்னா, அதோட ஹிஸ்ட்ரியை வந்து டாட்டாஸ் அங்கே தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அந்த ஏரியாவில் நீ எப்படி ரொமான்டிக்காக ஃப்ரேம்ஸ் வைப்ப அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஜம்ஷெட்பூர்னவும் நான் யோசித்தேன். எப்படி வந்து பிகாஸ் ஒரு ரொம்ப இண்டஸ்ட்ரியலான ஏரியா வச்சு அங்கே வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்காது அப்படின்னு நான் யோசிச்சுன்னு தான் இருந்தேன். பட் மேன், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலும் ரொமான்ஸ் நடக்கும் அப்படின்றது தூக்கி காமிச்சிருக்காரு. முக்கியமாக இந்த பாரிஸில் தான் நடக்கும் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும் அந்த லைட்டிங்காக இருக்கட்டும். பை தி வே, சாய்ஃப் அலிகான் வந்துட்டு பாரிஸில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு, வந்த 5 நிமிஷத்துக்கும் ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாருங்க. மியூசிக் சொல்லவே தேவையில்லை, நம்ம தலைவர் தான் ஏ ஆர் ரஹ்மான் பிரித்து விளையாடிட்டு இருக்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு சாங்காக கூட இருக்கட்டும் பாருங்கள், தில் பேச்சாரா அப்படின்னு ஒரு சாங் ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சாங் மாதிரி இருக்குங்க. அந்த விஷுவல்ஸும் சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் அவன் வந்துட்டு அந்த ஆடியன்ஸ்குள்ளேயே அப்படியே போயிட்டு போயிட்டு வருவான், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சத்தியமாக சொல்கிறேன், வெரி எமோஷ்னலாக நம்மளை வந்துட்டு அழு வச்சுன்னுக்கிறாங்க. சீனில் மியூசிக்கும் வாசிக்கிறாரு பாருங்க, ஐயோ அப்படியே ஊத்துதுங்க, ஊத்துது 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 ஊத்திட்டே இருக்குது அந்த மியூசிக் கேட்க கேட்க. அண்ட் பாட்டு எல்லாமே வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் அமேசிங். ஏன்னா ஒரு மாண்டாஜில் தான் பாட்டு வச்சுக்கிறாங்க, பாட்டு சீக்வன்ஸ் வைக்கணும்னு வைக்கல, மேபி ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டும் வச்சாங்க. பட் மற்ற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே கதையை நவுர்த்துகின்ற ஒரு பாட்டாக தான் அமைஞ்சது. மாண்டாஜில் வந்து கதை ஓடிந்து தான் இருந்தது. ஸோ விச் ஐ எம் ஹாப்பி, யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்கிப். ஏன்னா ரன் டைமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 hour 41 minutes தான். அண்ட் மியூசிக்கலா இஸ் அ ட்ரீட் டு ஆல் ஏ ஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ். இஸ் ஜீனியஸுங்க, சத்தியமாக இஸ் ஜீனியஸ். நான் ஏன் இந்த படத்தை பார்க்கணும், நான் தான் புக்கு படிச்சிட்டேனே, இங்கிலீஷ் படத்தையும் பார்த்துட்டேனே அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் தாங்க, சுஷாந்த் சிங் ராஜ்புத். அவரோட கடைசி படம் இதுதானா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ நம்மளுக்கு தெரிஞ்சது, அதனால தான் ஒருவேளை அந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கான்னு தெரியல. பட் இஸ் அன் அமேசிங் ஆக்டர் விச் வி லாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டுடே மேஜிக் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா இங்கே தான் தொங்கினுக்கும், அப்படியே பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். Thank you.